மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள் மூன்று மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்டத்திற்கான கொரோனா தடுப்பு கணிப்பாய்வு அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் உள்ள கொரோனா தனிமை முகாம்களில் உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் உணவு வகைகளை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் சந்திரமோகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நோய் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக அழைத்து வரப்பட்டு உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் மேலும் மாவட்டம் முழுவதும் தினமும் நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பதினைந்து மாவட்டங்களின் தலைவர்களுடன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் சண்முகம் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் மாநிலத்தில் சென்னையில் தற்போது கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது எனினும் மற்ற சில மாவட்டங்களில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆங்காங்கே முழு ஊரடங்கு அமல்படுத்துவதுடன் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தலைமைச் செயலாளர் சண்முகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இதன்படி இன்று காணொலி காட்சி வாயிலாக அதிக பாதிப்புள்ள பதினைந்து மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உள்ளார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்